ஹாய் திஸ் இஸ் கலாடா குரு ஹோட்டல் கலாடா பார்ட் 1 க்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அண்ட் அதே தொடர்ந்து இப்ப பார்ட் 2 வந்துருச்சு கண்டிப்பா பாத்து என்ஜாய் பண்ணுங்க ஹோட்டல் கலாடா நான் ஷூட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா வேல் சாமி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் அந்த ஹோட்டலோட ஓனர் ரவி நான் கேட்டேன் மாதிரி வந்து நான் காமெடி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஷூட் பண்ணிக்கலாமா ஹோட்டல் பத்தி கேக்குறப்ப அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கண்டிப்பா நான் யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃப்ரீடமா அவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அண்ட் அதே மாதிரி இந்த ஹோட்டல் ஃபுட் எல்லாம் ரொம்ப அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நான் ரெகுலரா சாப்பிடுற ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் சோ நீங்களும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் எப்போ விக்க போதோ தெரியலையே டேய் இன்னும் எத்தனை மில்ஸ்டா இருக்கு எல்லாம் மில்ஸும் அப்படியே தான் இருக்குது எல்லா மில்ஸும் அப்படியே தான் இருக்கா ஐயோ சொல்லுங்க சார் என்ன வெரைட்டி ரைஸா மில்ஸா கல்யாணம் ஆர்டர் எடுப்பீங்களா கல்யாணம் ஆர்டரா கல்யாணம் ஆர்டரா சார் நம்மளோட ஹோட்டல பத்தி வெளியில எங்கயாவது விசாரிச்சிங்களா இல்லையே ஏன் கேக்குறீங்க இல்ல விசாரிச்சீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆர்டர் எடுப்பீங்களான்னு கேட்க மாட்டீங்க எடுத்துக்கோங்க கொடுத்துட்டு போயிருப்பீங்க அதனால கேட்டேன் சரி சரி சாப்பிட்டு பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்கலாம்ல நீங்க என்ன பண்ணுங்க அந்த லாஸ்ட் பெஞ்ச் இருக்குல அங்க வெயிட் பண்ணுங்க நம்ம கடையோட ஃபுட் கொடுக்க சொல்றேன் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம் மட்டும் இல்ல அந்த குழந்தையோட பிறந்தநாள் முத கூட நம்ம கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் வெயிட் பண்றீங்களா சரி ஓகே அடேங்க அப்பா நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு ஆர்டர் கிடைச்சிரும் போலயே ஐயோ வராரு நாளைக்கு ஒரு 5000 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குற ஆர்டர் இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த மாசம் ஒரு 10000 சொல்லுங்க சார் எப்படி இருந்து நம்ம கடை சாப்பாடு தம்பி சாப்பாடு அருமையா இருந்தது தம்பி அப்புறம் உங்களுக்கு எத்தனை சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் ஒரு 2000 பேருக்கு ஆர்டர் எடுத்துங்க 2000 பேருக்கா என்னே ஆர்டர் கொடுக்க போறோம் just 2000 it's okay எனக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு ஆர்டர் தான் அட்வான்ஸ் மட்டும் ரெண்டு நாள்ல வந்து கொடுத்துட்டா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஓகே தம்பி வரட்டுங்களா ஓகே ஓகே போய்டோம் அவ்வாடா முதலாளி நம்ம கடையில சாப்பிட்டவன் திரும்பவே வர மாட்டான் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆர்டர் வேற கொடுத்துட்டு போறான் எப்படி டேய் இது தெரிஞ்சா நான் மாஸ்டர் ஆயிடுவேன் நீ ஓனர் ஆயிடுவாடா எனக்கு முதலாளி ஆகணும்லாம் ஆசை இல்லை ஆனால் அது எப்படின்னு சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன் சரி எதை ஆசைப்பட்டு கேட்குற சொல்கிறேன் இந்த லொக்கேஷன் தான் காமிக்குது தப்பான லொக்கேஷன் தான் வந்துட்டோமோ தம்பி அண்ணா என்னப்பா ஆடு என்ன உழுதுக்கான நம்ம கிடைக்க இல்லைண்ணா ஃபுட்டு டெலிவரி பண்ண வந்திருக்கேண்ணா டெலிவரி பண்ண வந்திருக்கியா ஐயோ இது நம்ம ஆர்டரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அட்ரஸும் இங்கே தான் காமிக்குது இதுவே ஹோட்டலு அப்போ வேற யாரும் ஆர்டர் பண்ணியிருப்பா ஐயோ கோத்து கீத்து விட்டுருவானோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அட்ரஸை மாற்றி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் நான் தான் ஆர்டர் பண்ணேன் போய் சொல்லாதீங்கண்ணா ஹோட்டலே உங்களது தான் அப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க டேய் நான் தான் ஆர்டர் பண்ணேன் பேர் கூட பரவாயில்ல குருன்னு இருக்கான் இருக்கா ஆமாம் ஃபுட்டை குத்துட்டு போ குர்ரா போடா ஹோட்டல வச்சுட்டு எதுக்கு ஃபுட் ஆர்டர் பண்றாங்க ஒன்னும் புரியலையே டேய் இங்க பாக்கறா இந்தா இந்த பார்சல அந்த லாஸ்ட் பெஞ்சில கண்டுபிடி உட்கார்ந்திருப்பான் அவங்க கிட்ட குத்துற டேய் தப்பி தேவ நம்ம கடை சாப்பிடுது குத்துறாதடா கொஞ்சம் பாத்து கவனிச்சுக்கோ பாத்து பாத்து கவனிச்சிரவும் எப்படி இப்பதான் புரியுது நான் ஏன் மாஸ்டரா இருக்கேன் நீங்க ஏன் முதலாளியா இருக்கீங்கன்னு தெரியுது இல்ல போய் சாம்பார வைடா போட அண்ணா அத வர மேடம் க்ளீன் பண்ணிடுறீங்களா ஆ ஓ மை காட் இட்ஸ் சோ ஹாட் அண்ணா கொஞ்சம் ஃபேன் போட்றங்க ஆர்டர் தர மத்த எல்லா வேலையும் சொல்றாப்பா சொல்ல மேடம் இட்லி இருக்கா ஆ இருக்கு
இப்ப போட்டதா இல்ல காலைல போட்டதா? இல்ல இல்ல இப்ப போட்டதா. சுடா இருக்கா? ஆ சுட சுட எடுத்துட்டு வரேன். வேற என்னெல்லாம் இருக்கு? எல்லாமே இருக்கு மேடம். தோசை, பூரி, பொங்கல், இடியாப்பம், புட்டு, ஆப்பம், ஆப்பத்துக்கு ஏத்த மாதிரி வடகறி, அதுக்கு அப்புறம் மேட ஆனியன் பொடி தோசை, ரவா தோசை, இதெல்லாம் என்ன வேணும்? ரெண்டு இட்லி எடுத்து வாங்க. இட்லியா? முன்னாடியே ஏதா சாப்பிடணும்னு முடி பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கேட்ட? நாங்க மேடம் என்னண்ணா கார சட்னி இல்லையா? இல்ல மேடம் தீந்திருச்சு. ஓ நான் கார சட்னி இல்லாம சாப்பிடவே மாட்டேனா? வேறயா என்னண்ணா இப்படி பண்றீங்க? தேவ பரவாயில்ல கொடுத்துருங்க. இட்ஸ் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ திங்கிறது ரெண்டு இட்லியில ஏழு சட்னி ஒண்ணு உயிரெடுக்கிறது. ரெண்டு இட்லி எப்படி திங்கிறா பாரு. அண்ணா வாட்டர் தாங்க. என்னங்க மேடம் ஹாட் வாட்டர் இல்லையா? ஐயோ ரெண்டு இட்லியை தின்னுட்டு என் உயிரை வேற எடுக்கிறாளே. இன்னும் என்னென்னலாம் கேட்க போறாளோ. என்னங்க மேடம் பில்லு? அண்ணா டிஷ்யூ கிடைக்குமா? மேடம் சீக்கிரம் பில்லை கொடுங்க மேடம் நான் போகணும். மேடம் காசு கொடுங்க மேடம். அண்ணா ஐ லெஃப்ட் மை பர்ஸ் அட் ஹோம். புரியலையே. இல்ல என் பர்ஸ் வந்து வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன். பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துருவா? மேடம் மேடம் அதெல்லாம் அனுப்ப முடியாது. ஓன திட்டுவாரு. அப்ப நான் என்னன்னா பண்றது? சட்டம் தன் கடமையை செய்யும். புரியலையே. புரிய வச்சிடறேன் வாங்க. இட்லியா திங்கிற? வாயில என்ன அரை அரைச்ச? கிரைண்டர்ல அரை. ப்ரோ என்ன ஹோட்டல் பக்கம் இங்கே உட்காந்துருக்கீங்க? பெருசாக எதுவும் கலெக்ஷன் ஆகல போல. அதெல்லாம் சூப்பராக வருது தம்பி. நான் வினோமோ அப்படிங்கிற ஒரு ஆப்பில் என்னோட பணத்தை போடலாமா வேணாமா டெமோக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்க்குறீங்களா? இங்கே வாங்க. வினோமோ அப்படிங்கிற ஒரு ஆப்புக்குள்ளே போயிடணும். இதில் இருக்க அமௌண்ட்டை பார்த்துக்கோ. இதில் நான் ஒரு ஆப்ஷனை பற்றி சொல்ல போகிறேன். இதில் நீ பணம் போடணும் அப்படின்னா இதில் வந்து பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து 7000 ரூபீஸ் கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து என் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான். அதனால் நீ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு நீ ட்ரேடிங் பண்ணலாம். இதோ இதுதான் இப்போ நான் சம்பாரித்த அமௌண்ட். அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீ வந்து உன்னோட டவுட்டை வந்து நீ கிளியர் பண்ணிக்கலாம். இப்படியே அந்த ஆப்பை யூஸ் பண்ணும். இந்த ஆப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதில் 1000 போனஸோட சேர்ந்து டெமோ கோனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டெமோ கோனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட பணத்தை ரியல் அக்கௌண்ட்ல போடலாமா வேணாமான்னு யோசித்து பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போயிட்டு டெமோ கோனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ரியல் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. மச்சான் சாப்பாடு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கும் ஒரு மாதிரியாக தாண்டா இருக்குது. ஒரு நிமிஷம் அண்ணா. அண்ணா சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்கு, கொஞ்சம் உப்பு கிடைக்குமா? டேய் உப்பு கம்மியாக தான் அங்கே ஏன் இருக்கு, எடுத்து கொட்டிட்டு தின்னுங்கடா. எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காது. அண்ணா அண்ணா வந்துட்டேன். என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கு டேஸ்ட். ஒரு மாதிரி இந்த மாஸ்டர் மொதல் மாத்துறேங்க. ஒரு 2 நிமிஷம் நானே என் கையால் சமைச்சு எடுத்துட்டு வரேன். இப்போ பாருங்க சுடுசுடு நானே என் கையால் பண்ணுது. நானே வேணா நீங்க சாப்பிட்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். ஓகே எதுவுனா கூப்பிடுங்க. ஓகே ஓகே. இன்னும் எதுவுமே தண்ணி இல்லை அண்ணா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணா. ஆரம்பிச்சிட்டானுங்களா இவனுங்களோட ஒரே தொல்லையா போச்சு. தண்ணிய கொடு உப்ப கொடுன்னு தண்ணி. எடுத்து ஊத்தி குடுறா. வண்டா நா கொஞ்சம் கூட்டு வேணா? நா அப்படியே கொஞ்சம் வேணா? கூட்டு பாசத்துக்கு தான் இருக்கு. இருக்கிற திண்டு போங்கடா. அங்கல்ல எங்க இருக்கேன்? இங்க தான். குடிங்க குடி குடிங்க. தெரியும் தெரியும். என்ன கலக்கில் காசு பிடிச்சிக்க குடி குடிங்க. ரொம்ப தண்ணி குடிக்காதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது. ஓ கூட்டு தானே, இந்த 2 நிமிஷம் இருங்க. மனுஷனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதில் எது வேணும்? இதில் வந்து லாலிபாப் இருக்குது, குட்டி கால் வேணுமா? இந்த பெரிய கால் வேணுமா? இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இது வேணுமா? சாப்பிட மாட்டேன். அப்புறம்
காய் மாதிரி காயா எனக்கு காயில சப்ளை என்ன மாதிரி எப்படிங்க தெம்பா இருக்க முடியும் நீங்க வேணா இத ஏதாவது ஒரு பீஸ் எனக்காக கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ஓகே ஓகே நான் வேணா ஒரு ரெண்டு பீஸ் காய் எடுத்து வரட்டுங்களா ஓகே எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் மச்சான் இதுக்கு மேலயும் பொறுக்க முடியாது என்ன ஆனாலும் பரவாயில்லடா டேய் நான் முடிவே பண்ணிட்டேன்டா இதுல எந்த காய் வேணும் இந்த காய் வந்து இப்ப கால் வச்சு இது வந்து மதியம் ஒரு நிமிஷம் இங்க ஓனர் கூப்பிடறேன் நினைக்கிறேன் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அம்மா 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 போயிட்டாங்களா அப்பா அண்ணா சாம்பார் அம்மா அந்த வந்துங்க என்ன வேணும் காய் வேணுமா இல்ல சிக்கன் வேணுமா அண்ணே சொல்லுங்க தம்பி நாலு ப்ராடக்ட் டோக்கன் கொடுண்ணே சாப்பிட மரசலா சாப்பிடுதா அண்ணே அறுபது ரூபா அண்ணே நாலு ப்ரோட்டா ஐம்பது ரூபா தான் அண்ணே ஆ பொரோட்டா ஐம்பது ரூபா தான் மாஸ்க் பத்து ரூபா அண்ணே மாஸ்க் போட்டு எப்படி சாப்பிட முடியும் நீ வேணா சாப்பிட்டு காட்டேன் நான் உனக்கு ஆயிரம் ரூபா தரேன் தம்பி பேச்சு வரக்கூடாதா பேச்செல்லாம் வரமாட்டேனே நீ சாப்பிட்டு காட்டினேன் கை மேலே காசுனேன் சரி வா டே காசரா ஊத வேண்டும் ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்று நான் செய்த பாவம் டேய் பையா சீக்கிரம் ரைஸ் போடுறா கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல போடு நான் ஒரு எக்ரேஸ் ஆ ஓகே ஓகே எனக்கு வேணாண்டா எனக்கும் வேணாண்டா டேய் தம்பிங்களா என்னடா சாப்பாடு அப்படி மூடி வச்சுட்டு போயிட்டீங்க ஏன்னா குறையா இருக்கா இல்ல டேஸ்ட் கம்மியா இருக்கா மறுபடி போட சொல்றேன்டா சாப்பாடு எம்பவும் போல டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுண்ணா எங்களுக்கு தான் அம்மா கையில் சாப்பிட்ற ஞாபகம் வந்துச்சுண்ணா என்ன தான் ஹோட்டலில் டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி வருமாண்ணா கரெக்டு தான்டா என்ன தான் ஹோட்டலில் டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி வராது தான் ஒத்துக்கிறேன் தோ என் கடை தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க வயிறு மனசு நினைஞ்சு தான் போகிறாங்க நானும் என் கடையில் தான் சாப்பிட்றேன் ஆனால் என்னையே அறியாமல் அப்பப்போ எங்கள் அம்மா ஞாபகம் வந்து நம்மளாம் ஊரில் இருக்கும்போதெல்லாம் நம்ம அம்மா நமக்கு ரொம்ப ஆசாசையாக சமைச்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமாவே தெரியாது ஆனால் இப்போ பேச்சுலர் வந்து கஷ்டப்படும்போது தான் நம்ம அம்மா கையால் சாப்பிட்ற சாப்பாட்டோட அருமையே தெரியுது நம்மளாம் மிடில் கிளாஸ் பசங்கடா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வரைக்கும் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் கல்ல ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா கையால் சமைச்ச சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கடா சாப்பிட்லாம்